ஏண்டா சங்கு சும்மா இருக்குது ஏண்டா ஊதறீங்க உன பெத்ததுக்கே உங்க அப்பா அம்மாலாம் எல்லா உருப்பியும் அறுத்தறிஞ்சிட்டு உயிரோட இருக்கான் சாமி இருக்குடா உங்கெல்லாம் கூண்டோட அடிக்கிறதுக்கு அந்த சாமி இருக்கறா பழனிச்சாமி न्यूज चैनल அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல்ல வந்து தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू கருப்பர கூட்டத்துக்கு வணக்கம் தம்பி சுரேந்தர் நடராஜா உன் பேர் என்ன சுரேந்தர் உன் அப்பா பேர் நடராஜன் பேர்லயே சாமி பேர் வச்சிட்டு இருக்க 2000 ரூபாய் கொடுக்கறேன் முதல்ல கெட்ஜெட்ல போய் உன் பேரையும் உங்க அப்பா பேரையும் மாத்து முதல்ல உன் வீட்டை திருத்து அப்பதான் நாட்டை திருத்த முடியும் அத விட்டுட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருக்க தம்பி நீ டெய்லி முருகனை கும்பிட்டு படுப்ப போல இருக்க ஏனா முருகனை பத்தி ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்றைய கந்த சஷ்டி கவசத்துக்கு ஒண்ணுங்கட்ட என்ன விளக்க உரையா கேட்டாங்க தமிழக மக்களை வேண்டாம் தீண்டாதடா ஏண்டா நீ எல்லாம் தாய் வயித்துல தான பிறந்த பிறப்பு உறுப்பு பத்தி அவளோ கேவலமா பேசுற நீ தாய் வயித்துல பிறந்தியா நாய் வயித்துல பிறந்தியான்னு யாருக்கு தெரியும் இவ்ளோ அசிங்கமா வந்து நல்ல வயித்துல பிறந்தவன் பேச மாட்டான் ஈன்ற பொழுதில் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஆனா உன்னை பெத்ததுக்கு உங்க அம்மா அப்பா வருத்தம் தான் போடுவாங்க நீ பண்ற பிசினஸ்க்காக உன் ஃபேமிலி அசிங்கப்படுத்தாதடா தமிழ் கடவுள் முருகன்டா பணம் சம்பாதிக்கிறனுங்கிற நோக்கத்துக்காக முருகனை இழிவுபடுத்துறேன் ஏ நீ நல்லவன் தானே உன்னை சுத்தி இருக்கிற பங்காளிங்க மாமச்சனை எல்லாம் சாமி கும்பிடலன்னு சொல்லு ஏ உங்க அப்பா அம்மா சாமி கும்பிட்டதாண்டா உன் பேரே சுரேந்திரன் வச்சிருக்கிறாங்க உன் அப்பன் பேர் என்னடா நடராஜன் நீங்களாம் சாமி கும்பிடுங்க ஊர்ல இருக்கிறவன் சாமி கூட கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருப்பீங்களா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏண்டா திருட்டு வேலை பண்றீங்க இது மாதிரி இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு சாகலாம் நீலாம் வேலை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க இந்து மதம் இருக்கு கிறிஸ்துவ மதம் இருக்குது முஸ்லீம் மதம் இருக்கு அவங்கவுங்க அவங்களுக்கு உண்டான கடவுளை வந்து தெய்வமாக நினைச்சு வழிபடுறாங்க அதை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தாத ஜனங்க அதிகமாக கும்பிடுறது கடவுள் அதையே வந்து நீ வந்து கொச்சப்படுத்துற அசிங்கமா இல்லை உனக்கு பெரியார் தீண்டாமை ஒழிக்க தான் போறன்னாரு இந்து மதம் வேண்டாம் கிறிஸ்துவ மதம் வேண்டாம் முஸ்லீம் மதம் வேண்டாம்னு சொல்லி உங்களை போராட சொன்னாரா பெரியார் பேரை ஏன்டா இழிவுபடுத்துறீங்க பெரியார் உண்மையான பேர் என்ன தெரியுமா இவி ராமசாமி பெரியார் ராமசாமி அவர் பேர்லேயும் ராமசாமி இருக்குடா சாமி இருக்குடா அவர்கிட்ட இருந்த தென்னந்தோப்பெல்லாம் அழித்து ரொம்ப தியாகம் பண்ணார் ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையால் திரும்பவும் தீண்டாமல் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பயமாக இருக்குது ஏன்னா ஜாதி பிரச்சனையே நீங்கள் தானே கிளப்புறீங்க சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா தாசம் அப்படிம்பாங்க ஏண்டா சங்கு சும்மா இருக்குது ஏண்டா ஊதுறீங்க மூடிட்டு வேலையை பார்க்க வேண்டியதாண்டா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நாங்கள்லாம் தமிழக மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்கள் உள்ள போனதை என்ஜாய் தம்பி சுரேந்தர் உடம்பில் இருக்கிற செவன் சக்கராஸ் பற்றி சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக வந்து ஒவ்வொரு உறுப்புமே வந்து ஒவ்வொரு வேலையை செய்யுது அதே போல் வந்து உறுப்பை பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்கிறேன் அந்த உறுப்புலாம் நீ அறுத்தறிஞ்சிற உனக்கு தேவையே இல்லையே உறுப்பை பற்றி தப்பு தப்பாக பேசுகிற நீயே எல்லா உறுப்பையும் அறுத்தறிஞ்சிட்டு உயிரோடறான் ஏண்டா தமிழ்நாட்டில் வந்து மூணு வகையான மதம் இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா தாயா பிள்ளையா அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளார ஒரு பார்சியாலிட்டி பண்ணி நீ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகனை பற்றி இழிவாக பேசுகிறியா ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறியா அப்படி வந்து தப்பாக பேசுகிற உனக்கு அந்த உறுப்புலாம் தேவையில்லையே எல்லா உறுப்பையும் அறுத்து எறிஞ்சிரு அதுக்கு மேலே நீ எதுக்கு உயிரோடு இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு உறுப்பும் வந்து ஒரு சக்கராஸ் இருக்குது செவன் சக்கராஸ் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உடம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுது செவன் சக்கராஸ் இல்லை அப்படின்னா உன்னை உடு உயிரே கிடையாது தம்பி சுரேந்திர செவன் சக்கராஸும் அதே மாதிரி ஐம்புலங்களையும் பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேல் வேல் காக்க அப்படின்னு சொல்லி எல்லா வேலையுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க உனக்கு அது பிடிக்கல அப்படின்னா என்ன உயிரை மாச்சிக்கா எல்லா உறுப்பையும் அறுத்தறிஞ்சிரு அப்போ கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும் சரியா முருகனை பற்றி அப்புறம் தப்பாக பேசுறது பேசாதது அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த சாமி இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கடவுளை வழிபடுறது எல்லாத்துக்குமே தெரியும் கடவுள் இல்லை அப்படிங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணாதீங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற கூட்டம் எல்லாமே வீடு கட்டினா கிரக பிரகாசம் பண்ணுறாங்க கணபதி ஹோமம் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி பேசுறது உங்களுக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு கடவுள் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கைன்னு வந்து யார் அவங்கள சொல்ல சொன்னாங்க அந்த மூட நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறீங்களே கிரக பிரவேசம் பண்ணாதீங்க புது வீடு கட்டினா அப்படியே உள்ளே போங்க அதேமாதிரி புது வண்டியை எடுத்தால் எலுமிச்சிங்காய் வச்சு நவத்தாதீங்க எல்லா வேலையும் பண்ணுறீங்க கம்பெனியில் சென்டிமெண்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜையே பண்ணி வண்டி எடுக்கிறீங்க இந்த வேலைலாம் பண்ணிவிட்டு எதுக்கடா உயிரோடு இருக்கிறீங்க
பிறப்புறுப்பை பற்றி தப்பாக பேசுகிற நீ பிறப்புறுப்பில் பிறந்தியா இல்லை வேறு வானத்துலேருந்து குதிச்சியா? ஆசன வாயை பற்றி தப்பாக பேசுகிறேன். டெய்லி ஆசன வாயை கழுவுவில்லை இல்லை கழுவதே தெரியவியா? ஏண்டா கந்த சஷ்டி இப்போ கவசத்தை பற்றி தப்பாக பேசுனியே, உனக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு உறுப்பை பற்றி தப்பாக வர்ணிச்சிருக்கிறேன், உனக்கு அந்த உறுப்புலாம் கிடையாதா? அந்த உறுப்பு இல்லாதனால தான் நான் நீ அப்படிலாம் பேசியிருக்க. அந்த உறுப்பு உனக்கும் சேர்த்து காப்பாற்ற சொல்லி தானே முருகன் சொல்லியிருக்கிறாரு. உன்னோட உறுப்பு, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க உறுப்பு, எல்லாத்து உறுப்பையும் காப்பாற்றுறது தான் உறுப்பை பற்றி பாடல் வரிகள் வந்திருக்குது. தரக்குறையாக பேசாத, தயவுசெய்து வந்து இது போல் தவறுகள் மேலும் செய்யாமல் நல்ல வழியில் வந்து உன்னோட போதனைகளை வந்து பயன்படுத்த தேவையில்லாத பண்ணி வந்து ஜனங்க மத்தியில் வந்து உன் பேரை கெடுத்துக்காத, நல்லவனாக திருந்தி வாழ்கிறதுக்கு வழியப்பார். தமிழக மக்களே, இதுபோல் யாராவது தேவையில்லாத பிரச்சாரம் பண்ணால் போராடுங்க. அதுபோல் இவனுக்கு பணம் சம்பாதிக்கிறதே நோக்கமாக வச்சுக்கிட்டு மக்களை ரொம்ப இழிவுபடுத்துகிறானுங்க. அதுவும் தெய்வத்தை வந்து அதிகமாக கும்பிடுறது பெண்கள் தான். பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மாதர் சங்கம் ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மற்றும் தமிழக முதலமைச்சர் மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்றும் அன்புடன் உங்கள் நடிகர் மோகன்குமார். உங்கள்லாம் கூண்டோட அடிக்கிறதுக்கு அந்த சாமி இருக்காரா, பழனிச்சாமி?